பிரபாகரி பேசுறேன். ஓ, நீட் எக்ஸாமோட கோல்ஸ் எல்லாம் என்னன்னு பாப்போம். நீட் எக்ஸாம் எதுக்கு எழுதுறோம்? இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல கவுன்சிலிங்ல தான் நம்ம டாக்டர் சீட் பார்த்துட்டு இருந்தோம். தட் இஸ் எம்பிபிஎஸ் மெடிக்கல் சீட் வேணும்னா நம்ம 12th எக்ஸாம் முடிச்சோடனே கவுன்சிலிங்க்கு அப்புறம் வில் கெட் மெடிக்கல் சீட். ஆனால் இதுக்கப்புறம் சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு, 2013 அப்புறம் சுச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா நீட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணா மட்டும்தான் வி கேன் பிகம் அ டாக்டர். இப்போ நீட் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபிசிக்ஸில் வந்து 45 க்வெஷ்சன்ஸ் இருக்கும், பயாலஜியில் 90 க்வெஷ்சன்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 45 க்வெஷ்சன்ஸ். இப்போ 45 க்வெஷ்சன்ஸ் அப்படின்னா, அந்த 45 க்வெஷ்சன்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 11th போர்ஷனும் படிக்கணும், 12th போர்ஷனும் படிக்கணும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிலையும் பயாலஜிலையும். இப்போ நமக்கு 11th இவ்வளோ நாள் நம்ம 12th போர்ஷனை மட்டும் படிச்சுட்டு டைரெக்டாக எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுக்கு டைரெக்டாக போயாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம 11th போர்ஷனும் படிக்கணும், 12th போர்ஷனும் படிக்கணும். பட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து 11th எக்ஸாமும் போர்டு எக்ஸாம், 11th ஸ்டாண்டர்டு போர்டு எக்ஸாம், 12th ஸ்டாண்டர்டு போர்டு எக்ஸாம். அப்போ ரெண்டையுமே நம்ம போர்டு எக்ஸாம்லேயும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நீட்டும் குவாலிஃபை பண்ணணும். அப்போ நம்ம டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம டாக்டராக நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 to 16 ஹவர்ஸ் படிக்கணும். படித்தாதான் யூ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே உங்களை டாக்டராக நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மினிமம் 6 hours, 4 hours படிப்போமா? ஒரு ஆவரேஜாக நம்ம 4 hours கண்டிப்பாக படித்தா தான் அந்த போர்டு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். 4 hours அப்படிங்கிறத நம்ம 10 to 16 ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இனிஷியலாக நமக்கு அது ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் போக 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 நமக்கு ஒரு ஃபயர் இருக்கணும். ஏன்னா நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபயர் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த எக்ஸாமை நல்ல மார்க்கோட குவாலிஃபை பண்ண முடியும். இப்போ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீட் எக்ஸாம் டோட்டலாக 720 மார்க்ஸ்க்கு எழுதுறோம். அந்த 720 மார்க்ஸ்க்கு மினிமம் 300 எடுத்தாலே கேட்டகரி வைஸ் நமக்கு டிவைட் பண்ணுவோம். 300 எடுத்தாலே எலிஜிபிலிட்டின்னா நம்ம 300 எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு இருக்கக்கூடாது. 500, 600, 720 நம்ம அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா 500, 600 மேலே எடுக்கணும். மேலே எடுக்கணும் அப்படின்னா டெய்லியும் நம்ம நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும். டெய்லி படிக்கிறது எப்படின்னா போர்டு எக்ஸாமையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நீட் எக்ஸாமையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 hours எடுத்துக்கணும். 3 hours போர்டு எக்ஸாமுக்காக படிக்கிறோம், ரிமைனிங் 3 hours நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 1.5 hours ஒரு நாளைக்கு டெய்லி நம்ம பயாலஜி படிக்கணும். ஏன் பயாலஜி படிக்கணும்னா பயாலஜிக்கு மட்டுமே 90 க்வெஸ்சன்ஸ். நம்ம டாக்டர் ஆக போகிறோம்னா அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக பயாலஜி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ டெய்லி பயாலஜி ஒரு 1.5 hours படிக்கணும். ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸ், ஒரு நாளைக்கு கெமிஸ்ட்ரி. இப்போ 2 years படிக்கிறோம் அப்படின்னா பேரலாக டெய்லியும் பயாலஜி படிக்கணும், நீட்டுக்கான பயாலஜி படிக்கணும். நீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போர்டு எக்ஸாமுக்கு நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் உள்ள ஆராய்ஞ்சு படிக்க மாட்டோம். ஆனால் நீட் எக்ஸாம் எடுத்துட்டா ஒவ்வொன்றும் ஏன் வந்துச்சு, இதுலேருந்து இதுக்கு என்ன, இதுலேருந்து இது என்ன, ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணி படிக்க கற்றுக்கணும். ரிலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். நம்ம படித்ததை திரும்ப 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 ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாதே தவிர நம்ம ரிவைஸ் பண்ணணும். டெய்லியும் படிக்கணும். டெய்லி ஹேபிட்ஸ், ஒரு பிளான் வேணும். அந்த பிளானை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நீட் எக்ஸாமை நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி மெடிக்கல் சீட் ஜாயின் பண்ணணும். இதுவரைக்கும் நீட் எக்ஸாமோட சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.